ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் பேசி சேனலா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முன்னாள் மத்திய நிதி அமைச்சரான பாஜகவை சேர்ந்த அருண்ஜேட்லி அவர்கள் இன்று காலமாகிட்டாங்க அது பத்தனை முழுமையான விவரத்தை பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு டெல்லியில் பிறந்த இவர் டெல்லியிலேயே தன்னுடைய தொடக்கப்பள்ளி படிப்பையும் ஆரம்பிச்சாங்க அதே போல பாஜக மீது அதிகமான ஆர்வம் கொண்ட அவங்க மாணவர் பருவத்திலேயே மாநில மாணவர் அணி தலைவராகவும் பதவி வகிச்சாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அதே போல டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருந்த இவங்க வாஜ்பாய் மற்றும் மோடி இவங்க இரண்டு பேரை ஆட்சி செய்யும் போது மத்திய அமைச்சராக இருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இவங்க இதுவரைக்கும் நீதித்துறை நிதித்துறை வர்த்தகத்துறை மற்றும் அமைச்சராக இருந்தாங்க கடந்த பதினாலாம் ஆண்டு வரை மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இருந்து ஆண்டு வரைக்கும் மோடி ஆட்சியில் இவங்க மத்திய நிதித்துறை அமைச்சராக இருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அதே போல இவங்க மத்திய நிதித்துறை அமைச்சராக இருக்கும் போதுதான் இந்தியாவில் முதல் முதலாக ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு அதே போல இந்தியாவில் பண மதிப்பிழப்பு முறையும் இவங்க மத்திய அமைச்சராக இருக்கும் போது அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது கடந்த ஒன்பதாம் தேதி சுவாச கோளாறு காரணமாக டெல்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க இன்று திடீரென அவங்க காலமாகிட்டாங்க பாஜகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான அருண்ஜேட்லி அவர்கள் தற்போது காலமாகியிருக்கிறது அவங்களோட கட்சிக்கு ஒரு பெரிய இழப்பு அப்படின்னே சொல்லலாம் தற்போது அவருடைய இறப்புக்கு நாட்டில் உள்ள முக்கியமான தலைவர்கள் எல்லாருமே இரங்கல் தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி